தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் பிளாஸ்மா வங்கி தொடங்க முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் கொரோனாவால் சிகிச்சை பெற்று குணமடைந்து அனைவரும் பிளாஸ்மா தானம் செய்ய முன்வர வேண்டும் எனவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட சொந்தபேட்டை மற்றும் நரிமேட்டில் 85 லட்சம் மதிப்பீட்டில் நுண்ணுயிர் உரமாக்கும் மைய கட்டிடங்களை அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்று திறந்து வைத்தார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியாவிலேயே கொரோனா பாதிப்பை தடுக்கும் வகையில் முகக்கவசம் வழங்கும் திட்டம் தமிழகத்தில்தான் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். கொரோனா பாதிப்பால் சிகிச்சை பெற்றவர்கள் பிளாஸ்மா தானம் செய்ய முன்வர வேண்டும் எனவும் இதுவரையில் 57 பேர் சென்னையிலும் 7 பேர் மதுரையிலும் பிளாஸ்மா சிகிச்சை பெற்றுள்ளனர் எனவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறினார். முதலமைச்சர் அவர்கள் இந்த பிளாஸ்மா தானத்தை எல்லோரும் வழங்க முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துக்கிறார்கள். ஏற்கனவே அது தொடர்ந்து நம்ம வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம். தமிழகம் வந்து தானத்தில் சிறந்த மாநிலம். அதனால் இன்றைக்கு வந்து கொரோனா வைரஸ் பாதிப்புக்குள்ளாகி பாசிட்டிவ் ஆகி திருப்பி வந்து அவங்க நெகட்டிவ் ஆனதுக்கப்புறம் அவங்க நெகட்டிவ் ஆகி அவங்க உடம்புல ஆன்டிபாடி டெவலப் ஆகிரும். அந்த ஆன்டிபாடி டெவலப் ஆனதுக்கப்புறம் அந்த நெகட்டிவ் ஆனதுலேருந்து 14 நாட்களுக்கு பிறகு அவர்கள் பிளாஸ்மா தானம் உரிய விதிமுறைகள் படி பிளாஸ்மா தானம் கொடுப்பதற்கு தகுதி உடையவராகிறார்கள். அதனால் எல்லோரும் இந்த பிளாஸ்மா சிகிச்சை தமிழகத்தில் வெற்றி பெற்றிருக்கின்ற காரணத்தினால பிளாஸ்மா சிகிச்சை அளிக்க எல்லோரும் முன்வர வேண்டும் என்பதை அன்புடன் நான் கேட்டேன்.